ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கொம்பு தேன் எடுக்க வந்திருக்கோம். நமக்கு எவ்வளோ தேன் கிடைக்கி, நாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த தேனை எடுத்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொம்பு தேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மரக்கிளையில் தான் கெட்டியிருக்கு. இது அடுக்கு தேனீக்கள் போன்று இல்லாமல் ரொம்பவே சின்ன அளவில் தான் இந்த கொம்பு தேனீக்கள் வந்து எப்பொழுதும் தன்னுடைய கூடை வந்து கெட்டும். இப்போ அதில் இருக்கிறது வந்து ஒரு ஆண் தேனி தான் நீங்கள் பார்த்தது. இந்த கொம்பு தேனீக்கள் வந்து ஒரே ஒரு அடையை மட்டும்தான் கெட்டும். அதாவது அடுக்கு தேனீக்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அடுக்கடுக்காக தேன் அறைகளை கெட்டக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்கும். ஆனால் கொம்பு தேனீக்கள் வந்து ஒரே ஒரு அறையை மட்டும்தான் கெட்டும். இந்த அறையில் இரண்டு பக்கங்கள்லேயும் ராணி வந்து முட்டையிட்டு அது வந்து தன்னுடைய வேலைக்கார தேனீக்களை உற்பத்தி செஞ்சிட்டே இருக்கும். வேலைக்கார தேனீக்கள் அதிகமாகும்போது புதிதாக வந்து வேலைக்கார தேனீக்கள் ஒரு ராணியை உருவாக்கி அந்த ராணியோடு தேனீக்கள் கொஞ்சமாக பிரிஞ்சு அடுத்து ஒரு புதிய கூட்டம் உருவாகும். அந்த புதிய தேனீக்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு ராணி உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆண் தேனீக்களை வந்து உருவாக்கும். ஆண் தேனீக்கள் உருவானதுக்கப்புறமா புதிய ஒரு ராணி தேனியை உருவாக்கி அந்த கூட்டம் தன் பிரிஞ்சு போகிறதுக்கு தயாராகிரும். இந்த மாதிரி தான் நம்ம அடுக்கு தேனீக்கள் போலவே இந்த கொம்பு தேனீக்களும் ஒரே மாதிரியான பண்பை தான் கொண்டிருக்கும். இதற்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இது ஒரே ஒரு அறையை மட்டும் கெட்டுறது மட்டும்தான் இதோடைய வித்தியாசம். அதே சமயத்தில் இந்த கொம்பு தேனுடைய தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அடுக்கு தேனீக்களை விட வந்து இது வந்து ரொம்பவே ஒரு சத்து மிகுந்த தேன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த தேனீக்கள் வந்து அளவில் சின்னதாக இருக்கிறதுனால இது ரொம்பவே சின்ன அளவில் இருக்கக்கூடிய மலர்கள்லையும் சென்று தன்னுடைய தேனை வந்து அது சேகரித்து கொண்டு வந்து தன்னுடைய கூட்டில் அது வந்து சேமித்து வைக்கிறதுனால இந்த தேன் ரொம்பவே வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் நாம் வந்து இந்த தேன் கூட்டத்தை வந்து எப்பொழுதுமே வந்து அதை கொலை செய்யாமல் நாம் கொஞ்சம் நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம உறுதி செஞ்சு கொண்டு நம்ம வந்து நிதானமாக வந்து இந்த தேன் கூட்டத்தை வந்து நம்ம களைச்சி விட்டுட்டு அப்புறம் அந்த தேனை நாம் வந்து எடுக்கலாம். எப்போதுமே பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகப்படியான நெருப்பு புகையை செலுத்தி இந்த தேனீக்களை கொலை செய்வாங்க. அது வந்து எப்போவுமே தவறு. இப்போது இந்த அறையை நாம் வந்து எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்புக்கு மேல் பகுதியில் இருக்கிறது எல்லாமே தேன். அந்த கம்புக்கு அடிப்பகுதியில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து புழு அறை. அதாவது புதிதாக தேனீக்கள் உருவாகக்கூடிய புழு அறை. அந்த கம்புக்கு மேல் பகுதியில் இருக்கிறது எல்லாமே வந்து தேன். இந்த தேன் வந்து பூக்கள் இல்லாத காலங்கள்லையும் வறண்ட காலங்கள்லையும் நாம் அது சாப்பிட்றதுக்காக வந்து சேமித்து வச்சுருக்கு. அந்த தேனை தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருடி சாப்பிட்றோம். தேனி வந்து தன்னுடைய தேவைக்காக தான் அந்த தேனை வந்து அது சேமித்து வைக்கி அந்த தேனை தான் நாம் வந்து திருடி சாப்பிட்றோம். இப்போ இந்த அறையில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து புதிதாக நிறையா வந்து ஆண் தேனீக்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அதாவது அந்த அறையினுடைய அளவை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதிக அளவில் அது உப்பிட்டு நிற்கிறதுனால இது வந்து ஆண் தேனி அறை. அந்த அறைகள் வந்து சமமாக வந்து அந்த அறையோடையே இருந்துச்சு அப்படின்னா அது வேலைக்கார தேனியினுடைய அறைகள். அதே மாதிரி அடிப்பகுதியில் நீளமாக நீட்டி கொண்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்ம கையில் ஆறாவது விரல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ராணி தேனியுடைய அறை. இப்போ வந்து நமக்கு வந்து கீழே உள்ள அறை வந்து நம்ம தேவை கிடையாது. அதை நாம் எடுத்து வந்து அதை வந்து துரப்போட்டுடலாம். இப்போ நமக்கு தூய தேன்கள் இருக்கக்கூடிய நமக்கு தேன் அறை வந்து கிடச்சிருச்சு. நிறைய பேர் வந்து விற்க வாரவங்கக்கிட்ட அந்த தேன் அறையை பார்த்து வாங்குவீங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொண்டு வர்றது எல்லாமே என்ன அப்படின்னா புழு அறையை தான் வச்சு கொண்டு வருவாங்க. தேன் அறை அப்படிங்கிறது இந்த மாதிரி சீல் பண்ணி அதுக்குள்ளே தான் தேன் இருக்கும். அதாவது தேனை வந்து பாதுகாப்பாக வந்து தேனீக்கள் வந்து மெழுக கொண்டு அந்த மெழுகு அறைகளை மூடி அதற்குள்ள தேனை வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக சேமித்து பாதுகாத்து சேமித்து வச்சுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தேனுடைய சுவை வந்து அந்த பகுதியை பொறுத்து, அதாவது அதிக அளவில் துளசி செடி இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் அந்த தேனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி இடத்திற்கு தகுந்தால் போல் வந்து தேனுடைய சுவை வந்து மாறிக்கிட்டே இருக்கும்.
நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதை மாதிரி நாங்கள் பல இடங்களில் அடுக்கு தேனீக்களை பிடித்து பெட்டியில் அடைச்ச வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். நன்றி.